Hello students, welcome to our channel AG Educational Guidance. நம்ம சேனல்ல ஆஃப்டர் பிளஸ் டூ என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன கோர்ஸ் பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி இன் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன ஸ்கோப் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த மாதிரியான ஜாப்ஸ் போகலாம், அந்த டீட்டெயிலெலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்கள டைரெக்டாக டாக்டரை மீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி அவங்க அந்த பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குதுன்னு பார்க்க பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா பேஷண்ட்ஸை வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் இந்த கோர்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டரே மீட் பண்ண போவாங்க. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து டாக்டர் கூட இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் கூட போடலாம். ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் டாக்டருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க, டாக்டர் அசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. டாக்டர் பண்ணுற எல்லா ஒர்க்கும் இவங்களும் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறது, ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி கூட எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த கோர்ஸ்க்கு நிறையவே வேலை வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜுக்கு கூட ஜாபுக்கு போகலாம். நீங்கள் எம்எஸ்சி முடித்த பிறகு ஹெல்த் கேர் சென்டரில் ஒர்க் பண்ணலாம், யூனிவர்சிட்டியில் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், யூனிவர்சிட்டியில் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் கிளினிக்கில் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். அதாவது நர்ஸும் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒர்க்கும் ஒன்று தான். நர்ஸால் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத முடியாது, ஆனால் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். நர்ஸுக்கும் டாக்டருக்கும் சென்டரில் இருக்கிறவங்க தான் இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் படித்தா இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், லைக் கார்டியாலஜி, பிளாஸ்டிக் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி, எமர்ஜென்சி மெடிசன், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைனா இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த்தில் பாஸ் ஆகிருக்கணும், அதே போல் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்யூர் சயின்ஸ் எடுத்துருக்கணும். இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எதுவும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக நம்ம காலேஜ் போய் அட்மிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 lakh to 4 lakh per annum வரைக்குமே இருக்கும். எவ்வளோ சேலரி ஆவரேஜாக ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 lakh to 5 lakh per annum வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன ஜாப்ஸ்க்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா, டயட்டிஷியன், ப்ரொஃபஸர், டீச்சர், நியூட்ரிஷனிஸ்ட், ஃபேமிலி ஹெல்த் கேர் ஃபிசிஷியன், இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு கூட போகலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து, இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். இதில் 3 இயர்ஸ் வந்து தியரிட்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், 1 இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின மேலும் ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலோ, அட்மிஷன்ஸ் தொடர்பான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் தொடர்பான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.